ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு புது அரப்பைமா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னோட அரப்பைமா என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது என்னாச்சு, அப்புறம் அரப்பைமாவோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற சேனல் பேர் வந்து கிங் ஆஃப் பெட்ஸ். ஸோ இந்த சேனலில் வந்து விவேக் ப்ரோ வந்து நிறையா பெட்ஸ் பற்றி கண்டென்ட் போட்டுட்ருக்காரு. அது போக நிறைய கிவ்அவே கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவரோட ரீசன்ட் கிவ்அவேஸில் வந்து ஜெர்மன் ஷெப்போர்ட், ஃப்ளவரான், அப்புறம் லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா கிவ்அவே பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து நெக்ஸ்ட் கிவ்அவே கண்டக்ட் பண்ண போகிறாரு. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இவர் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பார்சல் நமக்கு வந்துருச்சு. இந்த டைமும் பார்சல் எந்த டேமேஜும் இல்லை, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ ஃபிஷ்ஷும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் என்னோடய அரப்பைமா வந்து அப்டேட் வீடியோ போட சொல்கிறீங்க. ஸோ ஆனால் வந்து அந்த அரப்பைமா என்கிட்ட இல்லை, அது வந்து இறந்துருச்சு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், என்ன தான் நம்ம ஒரு ப்ரிடேட்டர் ஃபிஷ் வாங்கினாலும் அது வந்து பேபி சைஸில் நம்ம வாங்கவே கூடாது, அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த தப்பு தான் நானும் பண்ணேன். நான் வந்து ஒரு 4-5 இன்ச் அரப்பைமா தான் வாங்கினேன். அது பேபி சைஸில் இருந்தங்கிட்டி அதுக்கு ஃபுட்டு நான் வந்து சின்னதாக கொடுக்காம விட்டேன். நான் பெரிய பெரிய கோல்டு போட்டுட்டேன். ஸோ அது கரெக்டாக டைஜஷன் ஆகாமல் அது இறந்துருச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், 7 இன்ச். ஸோ இதுவுமே வந்து அட்வைசபிள் இல்லை தான். ஸோ இந்த சைஸ் ஃபிஷ் வாங்கினாலுமே நம்ம கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்கணும். இருந்தாலும் பெரிய சைஸ் போகும்போது நமக்கு பட்ஜெட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால வந்து நாங்கள் 7 இன்ச் சைஸில் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ அரப்பைமா நார்மலாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கங்காட்டி கொஞ்சம் ஒயிட் ஷேடாக இருக்குது. நான் உங்களுக்கு இதை பற்றி நான் அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன். இதை நாங்கள் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்போம். நீங்கள் ஒரு அரப்பைமா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிற டிசிஷன் வந்து அதை வந்து கொஞ்சனாச்சு பெருசாக வாங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஃபீட் சைஸ் வாங்குங்க. கண்டிப்பாக பட்ஜெட் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் 1 ஃபீட் சைஸ் எடுக்கிறது வந்து அந்த காஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்க மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பீஸ் எடுத்தீங்கன்னா அது ஃபுட்டு கரெக்டாக எடுக்காது. ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷு வந்து சர்வைவ் ஆகும்னு சொல்லவே முடியாது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். இன்கேஸ் நீங்கள் ஒரு அரப்பைமா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா மினிமம் ஒரு 1 ஃபீட் வாங்குங்க. 1 ஃபீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 12,000 வரும். ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து கொடுக்குற காசுக்கு ஒரு கேரண்டி இருக்கும். ஏன்னா வந்து நான் 5,000 எடுத்தேன் அரப்பைமா, ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது இறந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இந்த 10,000 எடுத்தோம்னா நம்ம என்ன ஃபுட் வேணாலும் கொடுக்கலாம், அது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிக்கும், எதை வேணாலும் சாப்பிட்டுக்கும். ஸோ நமக்கு ஒரு கேரண்டி மாதிரி இருக்கும் அது. அதனால் நீங்கள் திங்க் பண்ணி அரப்பைமா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அரப்பைமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டியான ஃபிஷ். அதுவும் இல்லாமல் வேர்ல்டுலேயே 3rd largest ஃபிஷ். இதோட அடல் சைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் வரையும் வளரும். ஆனால் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வந்து 13 ஃபீட் வளர்ந்துடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸில் வந்து 4 ஃபீட் வரையும் வளரும். ஸோ அதுக்கப்புறம் க்ரோத் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுக்கு டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மோஸ்ட்டாக பாண்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் சர்வை பண்ணி பழகியிருக்கும். ஸோ இந்த பேபி சைஸ் எடுக்கிறவங்க மட்டும்தான் இந்த டெம்பரேச்சர் அதை பற்றிலாம் கவலைப்படணும். டைரெக்டாக பிக் சைஸ் எடுக்கிறவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன சைஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துக்கணும். வாட்டரை கொஞ்சம் க்ளீனாக வைக்கணும். டாப் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி அது குதிச்சிரும் வெளியே. அப்புறம் ஆக்சிஜன் மோட்டர் கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள். ஏன்னா வந்து அரப்பைமா வந்து ஏர் பிரீதர் தான். இருந்தாலும் நீங்கள் ஆக்சிஜன் மோட்டர் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகும். ஸோ ஃபீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய சைஸில் வந்து என்ன ஃபீடிங் வேணாலும் கொடுக்கலாம், என்ன ஃபுட்டு வேணாலும் கொடுக்கலாம். சிக்கன் கொடுக்கலாம், மட்டன் கொடுக்கலாம், பீஃப் கொடுக்கலாம், எந்த மாதிரி ஒரு ஃபீடிங் வேணாலும் பண்ணலாம் பெரிய சைஸில். ஏன்னா இது ஹார்டியான ஃபிஷ். ஸோ அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸும் நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் சின்ன சைஸ் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபீடிங்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதோட வாயை விட கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தான் கொடுக்கணும். அதே மாதிரி லைஃப் ஃபீடு கொடுக்குறதும் கோல்டு ஃபிஷ் எல்லாம் கொடுக்க முடியாது. கப்பி அந்த சைஸில் இருக்க ஃபிஷஸ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நான் கோல்டு ஃபிஷ் கொடுத்தங்காட்டி தான் என்னோட அரப்பைமா இறந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதோட வாய் சைஸை விட சின்னதாக இருக்க ஃபுட்டு மட்டும் நீங்கள் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சின்ன சைஸில் வந்து நீங்கள் பெல்லட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெல்லட்ஸில் வந்து க்ரோத் அதிகமாக கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 1 ஃபீட், 1.5 ஃபீட் இல்லாட்டி 2 ஃபீட் அந்த சைஸ் கொண்டு வந்துட்டு நீங்கள் பெல்லட்ஸ் போடலாம். ஏன்னா பெல்லட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவது. ஸோ சின்ன சைஸ்லேயே நீங்கள் பெல்லட்ஸ் போட்டு வளர்த்தணும்னு
டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே பெல்லட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா க்ரோத்தே இருக்காது உங்களுக்கு. ஸோ வந்து பேபி சைஸ்லேயே தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1 ஃபீட் 1.5 ஃபீட் வளர்கிற வரை நீங்கள் நல்ல ஃபீடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளாஸ் டேங்குக்கு நெட்டு போட்டு முடியிருப்போம். ஏன்னா கண்டிப்பாக அரப்பைமா வெளியே குதிச்சிரும். அரப்பைமா, அரவணா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நீங்கள் ரிஸ்கே எடுக்க வேண்டாம். ஃபிஷ்ஷு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே நெட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக அது குதிச்சிரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்டு மேலே ஏதாச்சும் வெயிட் வைக்கணும். சும்மா நம்ம நெட்டு மட்டும் வச்சோம்னா அது நெட்டை தள்ளி விட்டு குதிக்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அரப்பைமாவோட காஸ்ட் வந்து மினிமம் ரேட்டே வந்து இப்போது 5000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இன்னும் அரப்பைமா ப்ரீட் பண்ணலை. இன்கேஸ் இந்தியாவிலேயே அரப்பைமா ப்ரீட் பண்ணிட்டாங்கன்னா இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இது இப்போ வர அரப்பைமா எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் வருது. ஸோ அதனால தான் இதோட ரேட் வந்து ஸ்டேபிளாக அதிகமாகவே இருக்குது. ஸோ அரப்பைமா வந்து நீங்கள் எந்த ஃபிஷஸ் கூட வேணாலும் விடலாம். ஸோ இது வந்து அப்படியே முழுங்கக்கூடிய மீன். ஸோ மற்ற ஃபிஷஸ் கூட விடும்போது இதோட வாய் சைஸ்க்கு கம்மியாக இருக்க ஃபிஷஸ் கூட நீங்கள் தாராளமாக விடலாம். ஸோ இதோட வாய் சைஸை விட ஃபிஷஸ் குட்டியாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக முழுங்கிரும். அதே மாதிரி இதோட பெரிய சைஸ் கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுக்கிட்ட போய் நம்ம விளையாடணும் அந்த மாதிரி நினச்சோம்னா நம்ம போனை க்ரஷ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் வந்து நம்ம பெரிய சைஸில் வளர்த்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த அரப்பைமா வந்து நாங்கள் சேஃபாக பார்த்துப்போம். ஃபீடிங்கும் இப்போ வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட க்ரோத் அப்டேட், இதை பற்றி எல்லா அப்டேட்டும் நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து கிங் ஆஃப் பெட்ஸ் சேனலோட கிவ்அவே பற்றி சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து 2 கிவ்அவே தராங்க. கிவ்அவேக்கான ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க சேனலில் போட்டிருக்காரு. ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைஸஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்து 3 பேர் பீட்டா கொடுக்குறாங்க, செகண்ட் பிளேஸுக்கு வந்து 2 பேர் பீட்டா கொடுக்குறாங்க, அண்ட் தேர்ட் பிளேஸுக்கு வந்து 1 பேர் பீட்டா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கிவ்அவே இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.